எதிர்பார்த்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிறது யாருனா தொப்பி படத்துடைய ஹீரோ முரளிராம். முரளிராம் சொல்லுங்க, தொப்பின்ற படம் எப்ப வருது? தொப்பி சீக்கிரமா எதிர்பார்த்துட்டேன். நானும் மிக ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ வெஞ்சர் மூவி. சுகுமார் மைனா குமுக்கி மான்கராத்தே படம் சினிமாட்டோகிராஃபர் அவரோட அவர்தான் டீம் அசெம்பிள் பண்ணி ஓகே இந்த பையன் பாக்குறதுக்கு சுமாரா இருக்கிறப்பல இவரை கொஞ்சம் அழகா நம்ம காட்டிடலாம்னு அப்படினு சொல்லி இந்த படத்துல என்ன ஓகே பண்ணி இட்ஸ் எ பேசிக்கலி ரூரல் சப்ஜெக்ட். ஓகே என்ன ஊர்ல நடக்குது இதெல்லாம்? இது ஃபுல்லா தேனி தேனி மூணாறு அந்த மாதிரி சைடுல. ஓகே வண்டர்ஃபுல் லொகேஷன் செம்மையா இருந்தது. 100% கண்டிப்பா நல்லா நல்லா வர போகுது. சரி எல்லாரும் கேக்குற அந்த கேள்வி, ஏன் இந்த படத்துக்கு தொப்பின்னு பேர் வச்சீங்க? ஆஹா, எவ்வளவு கஷ்டமான கேள்வி. ரொம்ப கஷ்டமான கேள்வி. தொப்பி வந்து பேஸ்ட் ஆன் ஒரு போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பையனோட கதை, இளைஞனோட கதை. அவன் வந்து இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் ஒரு அவன் இருக்கிறோட அவனோட சூழல் பாத்தீங்கன்னா திருட்டு பரம்பரை சேர்ந்து. ஓ ஓகே. சோ அதுல இருந்து பரம்பரை கொள்ளக்காரங்க நீங்களா? ஆமா, அதுல இருந்து ஒரு பையன் போலீஸ் ஆகணும்னு நினைச்சா அவனுக்கு எவ்வளவு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும், அந்த எதிர்ப்பு மீறி அவன் சமாளிக்கிறான். வீட்லயே ஒதுக்க மாட்டாங்களா சார்? வீட்லயா? அப்படியா? எங்க வீட்ல இல்லங்க, திருடா வீட்ல இருந்து எப்படி போலீஸ் ஆவாங்க? அதுதான் கதை. அத பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஓகே, சரி. நீங்க வந்து ஒரு திருட்டு பரம்பரையில இருந்து அந்த படத்துல வரீங்கன்றதால ஒரு சவால் உங்களுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சி முடியும் போது மூணாவது செக்மெண்ட்ல கடைசி செக்மெண்ட்ல நான் வந்து உங்ககிட்ட கேப்பேன், நீங்க ஏதாவது ஒரு பொருளை திருடி வச்சிருக்கணும், அதை நீங்க அப்பதான் எனக்கு ரிவீல் பண்ணுவீங்க. திருடுற மாதிரியே இல்லைங்க. ஏதாவது எது வேணாலும் இருக்கலாம். திருடணும்னு நினைக்கிறது எனக்கு வெல்ல வரப்பே ஒரு நாலஞ்சு கூட்டம் நான் பார்த்தேன். முத்துராமன் நாங்க பார்த்தே ஆகணும், அவரை நாங்க பார்த்து மீட் பண்ணி விருப்பப்பட்டு சூப்பருங்க. உங்க சொந்த ஊர் எது, என்ன படிச்சீங்க, எப்படி மீடியா உள்ள வந்தீங்க நீங்க? சொந்த ஊர் வந்து திருச்சி. ஓகே. படிச்சது வந்து பிசிஏ வரைக்கும் நான் படிச்சேன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. செயின்ட் ஜோசப்ஸ்ல. திருச்சியில. ஓகே, வெரி குட். அங்க இருக்கப்போ ஜஸ்ட் வாக்கிங், ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருந்து இங்க வந்த உடனே அப்படி இப்படியே பாதை மாறி போச்சு. கம்பெனில என்ன, அது நீங்க கம்ப்யூட்டர் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த கம்பெனி சென்னையில? இல்லங்க, அதுதான் பெரிய கூத்து. என்ன படிக்கணும்னு சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கிறப்போ வந்துட்டு நம்ம எடுத்த மார்க்குக்கு யாரும் நம்ம கேட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கல. சரி, அப்போ வந்து ஹெட்மாஸ்டர் போய் சண்டைலாம் வேற கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு, ஏய் முடியாத போட அப்படின்லாம் சொல்லி நம்ம சண்டை போட்ட அவர்கிட்ட. ஓகே. அவர் வந்து நீ நான் பிகாஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் வர, நான் வந்து பேஸ்கெட்பால் டீம்ல இருந்தேன், டென்த்ல ஜூனியர் டீம்ல இருந்தேன், அதனால போய் பயங்கர அலப்புற அங்கே போயிட்டு, ஃபாதர் கொடுப்பீங்களா மாட்டீங்களா நீங்க, எங்க இது ரெஃபரல் ஃபாதர் அந்த கிறிஸ்டியானிட்டி இதனால கொடுப்பீங்களா முடியாது, நீ எடுத்த மார்க்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா. சரி என்னதான் கொடுப்பீங்க அப்படின்னா, மேக்ஸ் காமர்ஸ் வேணா தரேன் எடுத்துக்கோ அப்படின்னா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வெளில வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட விசாரிச்சா, மச்சி கவலைப்படாத, நீ வச்சிருக்க ஜென்ரல் மேக்ஸ் தான், அடுத்தது நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊசிப்பத்தி விட்டான் என் ஃப்ரெண்டு. ஓகே. சரி, அதை அதில் படித்து நம்ம பாஸ் ஆகி இங்கே வந்தால் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சாச்சு. சரி படிச்சு எப்படியாவது பாஸ் பண்ணலன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலு, நான் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்க தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் படிச்சாங்க, நான் படிக்கவே இல்லை, என் பேப்பரை திருப்பி வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே ஃபெயில் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ட் தென் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் ஒரு எல்லாமே சேஞ்ச் வராது. ஓகே. தென் மார்க்கெட்டிங்ல ஒரு ஜெராக்ஸ் மிஷின் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அங்கிருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து இன்னொரு கம்பெனி. ஓகே. அங்கே ஒருத்தர் ஒரு கேமராமேன் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இஸ் த ஒன் ஹூ செட், சரி பார்க்க நல்லா இருக்கீங்க, ஓகே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். என்னத்தை ட்ரை பண்ணலாமேன்னு சொன்னாங்க. காம்பேரிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சார், நல்லா தான் போயிட்டு இருக்கு பொழப்பு, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை யூ கேன் டூ இட் அப்படின்னாரு. சரி, அவர் மேலே அவருக்காக போய் ட்ரை பண்ண வந்தது, அப்புறம் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சு. ஓகே. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உட்கார்றதுக்கு நீங்கள் எவ்வளோ மேபி கஷ்டப்பட்டிருக்கலாம், கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல. ஆமாம் சார். இவ்வளோ கான் த்ரூ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த நியூ சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட் த ஷோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த கிடைக்கிறது அந்த மூமெண்ட் வந்து இல் டேக் சம் டைம், இல் கிவ் ஒன் பெயின். ஓகே. ஸோ ஐ ஹேட் த பெயின். சூப்பர். நான் ஐம் கெட்டிங் மை கெயின். சூப்பர். எப்படி படம் எப்படி இது நடுவில் வந்துச்சு? படம் இதுக்கு நடுவில் வந்து அதுதான், இப்போது நம்ம டென்த்தே படிச்சுருந்தோம்னா இப்போ லெவன்த்து டுவெல்த்து போகணும்ல,
11th 12th தான் காலேஜ் போனோம்ல இந்த திருவியா நீங்க பார்த்தா இல்ல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல மேத்ஸ் காமர்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னீனா நான் சவடே அப்படி இல்லங்க சொல்ல நீ உங்க பார்த்து தோப்பி பத்தல நடிக்கறியா அப்படிን கேட்டாங்க யார் பார்த்தா இது முன்னே ஒரு படம் நடிச்சார்ல நடிகர் ராமகிருஷ்ணா ஒரு போங்கடி நீங்களும் உங்க காது அந்த படத்துல எப்படி நடிக்க ஆரம்பிச்சீங்க நடிக்க ஆரம்பிச்சது அதான் சொன்னேன் ஐ just want to go for another level ஓகே another level up சோ நீங்க போட்டோ எல்லாம் எடுத்தாச்சுங்க டைரக்டர் இல்ல இல்ல பார்த்தாங்கல அவ்வளவு படிச்சிருக்கேன் திருப்பி திருப்பி ஆ சரி கம் ஆன் போட்டோ எல்லாம் எடுத்து என்ன பண்ணீங்க போட்டோ போட்டோ வந்து நார்மலி தே டுக் போர்ட்ஃபோலியோ இல்ல ஓகே அந்த மாதிரி அருவாள் அப்படி வாயை அப்படி கடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ அதுக்கு அப்புறம் பின்னால அந்த opportunity எனக்கு கிடைக்கல actually வெயிட்டிங் அப்படி அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அந்த மாதிரி போட்டோ எடுத்து புதுமுக நடிகன் அவன் வந்து அவனோட டயட் எப்படி எல்லாம் இருக்கணும் புதுமுக நடிகருக்கு டயட் உங்களுக்கா கேட்கறீங்களா இல்ல இல்ல இருக்கட்டுமே இருக்கட்டும் ஓ அவங்க ஆசை பண்றாங்க ஜி சரி அவங்க ஆசை பண்ணட்டும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே கம் ஆன் சொல்லுங்க ஒரு புதுமுக நடிகராறனோ ஆசை பண்றவங்க வந்து அவங்க உடம்பு எப்படி எல்லாம் மெயின்டெய்ன் பண்ணிக்கணும் வெரி சிம்பிள் அந்த உங்களுக்கு என்ன உங்களால இன்டேக் பண்ண முடியதோ நல்லா இருக்குன்றதுக்காக சாப்பிடாம என்ன இன்டேக் பண்ண முடியதோ நல்லா இல்லன்றதுக்காக சாப்பிடணும் பாவக்காலாம் வாங்கி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அதுவுமே நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே யூ ஹேவ் டு கால்ல நாலு இட்லி நீங்க சாப்பிடுற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிட போதும் மத்தியானம் வந்து நீங்க பவுல் ஆஃப் ரைஸ் அது ஏதோ சொல்ல மாதிரி அளவு எல்லாம் நீங்க பார்த்து தான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நல்ல பெரிய பவுல் எடுத்துக்கோங்க பெரிய பவுல்ல சாப்பாடு வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு என்னால உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அது மாதிரி நீங்க சாப்பிட்டா போதும் நைட் வந்து அவாய்ட் ரைஸ் சப்பாத்தி அப்படி இல்ல நீங்க ஃபாஸ்ட் விழுந்திருப்பீங்க இல்ல கீழ பாறை எல்லாம் விழுந்து சட்னி ஆயிடுப்ப நான் ஐயோ மை காட் வாடே இது கெட்டி சட்னி நீ இவ்வளவு சூப்பரா சொல்லிட்டீங்க எங்க கட்சில நீங்களே ஆர்வீங்க இல்ல உண்மையவே நடந்துது அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்றேன் அவர் பேர் என்ன அவர் வந்து பன்னீர்னு சொல்லிட்டு அவர் லைட் மேன் ஓகே அவர் லைட் மேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்துலயே ஒரு கரெக்டர் பண்ணிருக்காங்க ஓகே அது ஸ்பீச்லெஸ் நான் கண்டிப்பா இப்போ என்ன சொல்றேன்னு தெரியல உயிரே போயிச்சு வந்திருக்கீங்க எப்படி ஐயோ அதுக்கு அப்புறம் நடிக்கணும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சா அதுக்கு அப்புறம் எங்க யாருக்குமே தெரியாது நடந்துது போய் ஷாட்ட முடிச்சிட்டு ஷாட் டேக் ரெடி அவ்வளவுதான் அவங்க அங்க யாருக்கும் கீழ இருக்காரு அவர் 60 ஃபீட் கீழ இருக்காரு அவர் போயிட்டாரு வேக வேகமா ஓகே ஏனா எங்க கேமராமேன் எப்படினா சுமார் சார் வந்துட்டு இஸ் பயங்கர ஸ்போர்ட்டிவ் पर्सन இஸ் ஸ்போர்ட்டிவ் அக்ரசிவ் அவர் மாதிரிலாம் ஸ்பீடா கண்டுவே மாட்டாரு இருக்கே மேடம் நீங்க வேற அது இல்ல அது அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஃபெல்ட் சோ பேட் ஐயோ நடந்துருக்கு நீ கொஞ்ச நேரமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்ல பரவாயில்லை சார் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம் ஓகே அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் நடந்தது ஒரு பழாமரம் அந்த பழாமரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்லாம் இருக்காது அந்த இது அந்த இது மட்டும்தான் இதுல மட்டும்தான் அந்த பிடிப்புல மட்டும்தான் ஸ்ட்ரென்த் இருக்கும் ஓகே இவரு அது மேலே ஏறணும் முரளியே அப்படின்னாரு சரி சார் ஏறிடலாம் சார் அப்படின்னா எவ்வளோ தூரம் ஏற முடியும் ஏற வரைக்கும் ஏறேன் சார் அப்படின்னா வெயிட் பண்ணணும்னு சொல்லி வேகமாக ஏறிட்டாரு ஒரு 5.5 ஃபீட்டுக்கு 6 ஃபீட்டுக்கு மேலே ஏறிட்டாரு டக்கு டக்கு டக்குனு எதுவுமே ஹெல்ப்பே இல்லை ஓகே ஜஸ்ட் லைக் தட் ட்ராக் பண்ணி போயிட்டாரு இவர் 6 அடிக்கு ஏறினா நம்ம ஏற்கனவே 6 அடி இருக்கோம் நம்ம 8 அடி 10 அடியாவது ஏறணும்ல மேலாம் ஏறி நின்றுட்டேன் ஓகே ஏறி முடிச்சு ஷாட்லாம் ஓகே அங்கேருந்து குதிக்கணும் முடியல முடியுமா அப்படின்னாரு வீராப்புக்காக ஏறி நின்று கடைசியில் குதிக்கணும்ட்டாங்களே குச்சிங்களா குதிச்சோம் அதுக்கப்புறம் காட்டிக்கல அங்க காட்டிக்கல பழமும் இல்லாட்டி எங்க கேமராமேன் போயிட்டு மேலே ஏறி குதிப்பாரு
அது இன்னும் கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஆமா சரி அவரு வர்க் பண்ணனும் நமக்கு வந்து ஒரு திருப்பி நமக்கு சொல்லி காட்டுனே ரொம்ப கஷ்டம்ன்றனால சரி ஓகே குதி ஒண்ணு ஆகாதுன்னு குதிச்சா அதனால ஒரு மாசத்துக்கு ஒரு அளவே நம்ம போயிச்சே சார். நீங்க வந்து இவ்வளவு நாளா இன்டர்வியூ எடுத்து நின்னு இந்த சைடு உட்கார்ந்து இப்ப அந்த சைடு உட்கார்றது எப்படி இருக்கு என்ன ஃபீலிங் அது அங்க உட்கார்றது ஏதாவது வித்தியாசமான ஃபீலிங்கா? சத்தியமா வந்து ரொம்ப என்ன சொல்ல உங்களை தான் கேட்கணுமே தோணினே இருக்கு எனக்கு. ஐயோ ஏங்க சோ அதான் feeling so happy thank you so much for your show unga show dhaan first na ukkarren mari I'm very proud nalla irukku manja color namakku pidicha mangalakaramana color ana kelvi kekkuradhu easy illa badhil solradha vida ama badhil solradha yosichu solla vendiyad irukku illa unmaiyave naan ippo dhaan feel pandren ayyo ethana vera palli vaangirukku paathu ketrupa kelvi illa athana peroda saabam vandu innikku vandu innikku palichiruchu oh god sari neenga solunga neenga vandha dance movement la epa kathukitiye dance school la irundhe appadi appadi தாயத்தக்க தாயத்தக்கன்னு கூச்சினோம். ஓ தாயத்தக்கன கர்நாடக சங்கீதத்துக்கு எல்லாம் டான்ஸ் ஆடுவீங்களா? பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவீங்களா? இல்ல இல்ல 5வது கட்ட 7வது கட்ட 8வது கட்ட தெரியாதனால நாளோட நிப்பாட்டிக்கறோம் நாங்க. சம்மங்க நீங்க டான்ஸ்க்கு கூட 7 கட்ட இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? சோ பிரில்லியன்ட் பாய். थैंक यू. அது ஆப்வியாஸ்லி யூ நோ. அது இது டெக்னிக்கலி வெரி சவுண்ட். ஆமா. ஓகே கம் ஆன் சொல்லுங்க. தாயத்தக்கன ஆடுவீங்க? ஆமா. அது ஸ்கூல் டேஸ்ல அப்படி கல்ச்சர்லாம் பண்ணது. காலேஜஸ்ல கல்ச்சர்லாம் ஆடுனது. ஓ இந்த கொலம்பஸ் கொலம்பஸ் பாட்டுக்கெல்லாம் ஆடுனீங்களா? இல்ல அதுக்கான நான் ராக் முத்து ராக்குக்குலாம் ஆடி இருக்கேன். அந்த அளவுக்கு நீ சார் ஓட தான் ஃபர்ஸ்ட் பாட்ட நமக்கு. ஓகே. ராக் முத்து ராக்கு. ஒரு ராக் சாங் ஆடி இருக்கேன். அப்புறம் தென் நம்ம பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் சாங்ஸ். ஓகே முரளி டான்ஸ்லாம் வந்து ஒரு நடிகனுக்கு எவ்வளவு முக்கியம்? அது புது இப்பலாம் எல்லா நடிகர்களுமே செமையா டான்ஸ் ஆடிட்டு வராங்க. சோ நீங்க எப்படி கோப்ப பண்ணீங்க? இந்த பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் படத்துல எப்படி ஆடுனீங்க? அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆனதெல்லாம் இப்ப ஞாபகம் இல்ல. இப்ப தொப்பில எப்படி ஆடுனீங்க? தொப்பி வந்து இதுதான் ஒரு ஒரு டுவெட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வித் டுவெட். பெருசா மூமெண்ட் இல்ல. ஆமா மாண்டேஜ் தான் அப்படின்னால ஓட விட்டாங்க. நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன் நிறைய பேர்த்திட்ட. இந்த மரத்துல சுத்தி சுத்தி எல்லாம் நீங்க எல்லாம் பாட்டு பாடிருக்கீங்களா இது பண்ணிருக்கலாம் என்னையும் சுத்த விட்டாங்க. இதுல சுத்தினீங்க? என்ன மரம் அது தெரியல என்ன மரம்ட்டு. நல்ல ஆழமரமா இருந்தா ஏதாவது பேய் பிடிச்சிருக்கோம். நல்ல இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு மலை மலை மேல வாழ்ந்த சனம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோக் நம்பர். ஓகே நல்லா ஆடிருக்கீங்க. அது ஃபோக் நல்லா வந்திருக்கு. வாசஸ் நல்லா இப்ப கிட்டத்தட்ட அதுல ஒரு பாதி தான் எங்களுக்கு நீங்க ஆட போறீங்க. ஒரு ஃபோக் சாங். ஓகேயா? ஃபோக் சாங். கம் ஆன். உங்களுக்கான மியூசிக் இதோ. ஐயோ. சார் டான்ஸ் எழுந்திருக்கோம். ஓ எழுந்திருக்கீங்க. கும்பிட்டா. ஹலோ. டான்ஸ். ஓ. வெரி குட். சக்கு போடி மீனாட்சி. ஹாய். சூப்பர் யா. சக்கு நவனந்தானே. ஐயா இந்த முகத்தை பார்த்தா. சூப்பரா ஆடுறீங்க சார். ஐயோ சார் என்ன நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறோம். ஆனா வந்து நீங்க இல்ல நல்ல அழகா கிரேஸ்ல டான்ஸ் ஆடிட்டீங்க. ஆனா ஹீரோ வந்து டான்ஸ் ஆட தெரியலனா கூட லுக் வச்சு மெயின்டெய்ன் பண்ணோம். அதனால நீங்க லுக் வச்சே இப்ப ஒரு கோரியோகிராஃபி பண்ண போறீங்க சரிங்களா? லுக் வச்சா? எஸ் லுக் வச்சி. ஓகே ஒரு 5-6 ஆங்கிள்ல 5-6 ஆங்கிள் ஆமா. ஒரு 9 ரசங்களை எடுத்து வரீங்க உள்ள. 9 ரசம் 3 ரசம் புளி ரசம். ஆமா. ஐயோ காது அரிக்குது புளிக்கல. ஆகா எனக்கும் இடுப்பு இருக்குடா. பழைய படம் நிறைய பார்த்துருக்கேன். கண்ணாடி விலைக்கு வாங்கினா தான் சுட்டதான் அந்த செட். ஓகே நடுவில் பேசக்கூடாது. குண்டு உலகத்தில் எவன் இருந்தால் எனக்கு என்ன நான் என் வேலையை செய்வேன். பொண்ணை சைட் அடிக்கிறது சைட் அடிக்கிறது. எப்பயாவது காதல் வசப்பட்டிருக்கீங்களா? காதல் வசமியா? எவ்வளோ சந்தோஷம் பாரு இந்த பையனுக்கு. ஒரு 17. ஒரே ஒரு வாட்டி திருமணம் ஆகி விட்டதா உங்களுக்கு முரளி ராம் அவர்களே? அது எத்தனை வாட்டி முரளி? அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிற்காலத்துல டைரக்டர் ஆகிற ஆசை எல்லாம் இருக்கா? டைரக்டர் ஆகிற ஆசை டைரக்டர் ஆகிற ஆசை இல்ல. ஸ்டோரி வாழ்க்கை நம்மள எப்படி எடுத்துட்டு போகும் நமக்கு தெரியாது. ஆமா எல்லாம் அவன் செயல். இப்ப எல்லாம் உங்க செயலே வர போகுது. ஆமா ஏன்னா நீங்க வந்து டைரக்டருக்கான முதல் விஷயம் வந்து நல்ல கதை எழுதுறது. நீங்க ஒரு கதை சொல்ல போறீங்க இங்க எங்களுக்காக. ஓ மை காட். கதை இதே ஸ்பாட்ல உருவாக்க போறீங்க. உங்களுக்கு நாங்க வந்து 3 கேரக்டர்ஸ் தருவோம். அதை வச்சு நீங்க கதை உருவாக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட கேரக்டர் என்னன்னா கை ஜோசியம் சொல்றாங்க. கை ஜோசியம். ஆமா. ரெண்டாவது கேரக்டர் வந்து விண்வெளி ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆஸ்ட்ரோநாட். ஓகே. மூணாவது கேரக்டர் ஒரு புறா. புறா. இது மூணுமே ஒரே படத்துல இருக்கு. மூணே வச்சு ஒரு கதையை ஜோடிச்சு நீங்க எங்களுக்காக சொல்லணும்.
மூணியும் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஜோசியர். ஆமா. இன்னொருத்தர் இன்னொருத்தர் வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர். விண்வெளி ஆராய்ச்சியாளர். மூணாவது வந்து ஒரு புறா. இத மூணையும் வச்சு உங்களுக்கு ஒரு காதல் கதை வேணும். காதல் கதையா? ஆமா. ஜூ அல்ல லவ் எமோஷன் ஃபெயிலியர் பக்கு பக்கு நான் வரும் பிரதர் அப்படின்றதெல்லாம் எல்லாம் வரணும். கம் ஆன். நீ எக்ஸ்ட்ரா கரெக்டா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கரெக்டா. ஜோசியக்காரங்க நான் சொன்னது வந்து பெண்தான். அதனால ஜோசியக்காரங்க பெண்ணா? ஏங்க டீஸ்லாம் பார்த்தது இல்லையா? குரிசல் ராயா குரிசல் ராயா குரிசல் ராயாவா அப்படி சொல்ல வேண்டியதானே. ஓகே சரி. 3 மணி நேரம் சொல்லுங்க பரவாயில்லை சார். இல்லங்க 1 நிமிஷத்துக்குள்ள முடியும். 1 நிமிஷம் இல்ல 3 மணி நேரம் கரெக்டா. யோ கதை சொல்றேன் இல்லையா? ஓகே 3 மினிட்ஸ் பட்ஜெட் பெரிய பட்ஜெட் பரவாயில்லை சார். பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. அவதார் மாதிரி ஒரு இன்டஸ்ட்ரி எவ்வளவு பட்ஜெட்டா இருந்தாலும் பரவாயில்லை. மோஷன் கேப்சர் டெக்னாலஜி எல்லாம் நம்ம எடுத்துறோம். மேடம் நீங்களும் கண்டிப்பா சார் பண்ணிரலாம் சார். நல்ல ஒரு மேடம் இது வந்து ஒரு ஹாலிவுட்க்கு நிகரான ஒரு படம் மேடம். யோ அடிச்சிருவேன். கதை சொல்லுங்க. கதை ஒரு அந்த பிரம்மாண்டத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ் திரை திரை அதை திருப்பி போடுற படம். ஆமா ஃபர்ஸ்ட் எடுத்தேனே நம்ம அந்த விடிய காத்தால விடிய காத்தால உங்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் நான் சொல்றேன். விடிய காத்தால ஒரு 5 மணிக்கு அப்படி சூரிய உதயத்துல அப்படி உதயமாகுது. இது ஹாலிவுட். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இன் இண்டஸ்ட்ரி. ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே இட்ஸ் வெரி சீரியஸ். எஸ் வெரி சீரியஸ். காலங்காத்தால வந்து சூரியன் அப்படி உதயமாகுது. அப்ப உதயமாகறப்ப அப்படி அந்த இடத்துல ஒரு அப்படி ஒரு பெண்ணோட நிழல் வந்து அப்படி அந்த ஷேடோல அப்படி விழுது. கையில பார்த்தா ஒரு இது சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கப்போ ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்களுமே வரல. அவங்ககிட்ட நிறைய பேர்தான் வரல. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பக்கத்துல நிறைய பேர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் எல்லாம் ஜோசியம் கேக்குறாங்க. இவங்கள்ட்ட எதுவும் வரல. இவங்க எங்க இருக்கனால வரலையா என்னன்றது தெரியல. பட் ஷீஸ் நாட் தட் மச் குட் லுக்கிங் குட். ஷீஸ் வெரி ஒரு மாதிரி நீங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண் அவர். ஆமா தூரத்துல ஷேடோல பார்க்க அழகா இருப்பாங்க. ஆமா நீங்க சிலோ ஷாட் பாத்தீங்கன்னா அழகா இருப்பாங்க யாரா இருந்தாலும். பக்கத்துல பாக்குறப்ப அந்த வெளிச்சம் வர வர அப்படியே பார்த்தா வந்து ஷீஸ் நாட் லுக்கிங் குட். பட் வந்து மற்றவங்ககிட்ட எல்லாம் போறாங்களே தவிர இவங்கள்ட்ட வரல. அந்த இடத்துல அப்படி ஓரமா ஒரு ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒருத்தர் வராப்புல பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன். அதில் வரப்போ எல்லாமே இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க கூட வராங்க. வரப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, மச்சி உனக்கு ஏடா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எந்த விஷயமே இல்லையா, நீ நல்லா படிச்சிருக்க எல்லாம் செய்கிற டவுன் நினைக்கிறவங்க ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்கிறான். இது ஜோசியம் ஈஸியாக அதை பார்ப்போம்டா அப்படின்னு. ஏ கிளி ஜோசியடா பார்க்கலாம்டா சும்மா அந்த ஜோசியம் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்பிக்கை இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு டக்குன்னு அங்கே போகிறாங்க. உள்ளே போய் போகிறோன்னே சரி எல்லாரும் பார்த்தா கூட்டமாக இருக்குது, சரி இந்த பொண்ணுகிட்ட உட்காந்துலாம்டா இவங்க ஏதோ ஃப்ரீயாக இருக்காங்க உனக்கு வேற மூடு மாறிட போகுது அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சு கேட்குறாங்க. அந்த இவரோட பேர் சொல்கிறாங்க, அவர் பேர் வந்து முத்துராமன். இந்த முத்துராமன்ற பேருக்கு தயவு செய்து ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுமா அப்படின்னு சொல்லி சீட் எடுத்து போட சொல்கிறாங்க. சீட் எடுக்குது எடுக்குது எல்லா சீட்டும் எடுத்தாச்சு, பாதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எடுக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க நல்ல சீட்டாக எடுத்து போடுமா நல்ல சீட்டாக எடுத்து போடுன்னு சொல்லி அந்த இதுகிட்ட கேட்குறேன், பேர்ட்டை கேட்குறேன். அந்த பேர்ட்டை கேட்கவும் கேட்டே இருக்கவும் அதை எடுத்து போடவே இல்லை. கடைசி சீட்டு இது விட்டா அவ்வளோதான் அப்படின்னா இவனுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஹார்ட் பீட் ரைஸ் சி நம்பிக்கை இல்லைனாலுமே அதை பார்த்த உடனே நிமிஷம் இது நிஜமா 3 மணி நேரம் போயிட்டு இருக்கு. சரி ஓகே முடிச்சிடறேன். ஸோ சீட் எடுத்து போடுது, எடுத்து போட்டால் அதில் பார்த்தா இவர் ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலை தூக்கிட்டு போற மாதிரி. நீ இனிமே அந்த பொண்ணு சொல்லுது, இனிமே வந்து நீங்க பண்ற எல்லா காரியமும் வந்து உங்களுக்கு சக்சஸ் சக்சஸ் தான். நீங்க எந்த விஷயத்துக்கு நீங்க போய் இது பண்ணாலுமே வந்து பயங்கர லெவல்ல வந்து இதாயிடும், வெற்றி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் அப்படின்னு சொல்லி அம்சிச்சு. இது வந்து அவன் அப்படியே போறான், வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன பார்த்தா வந்து அவங்க அப்பா ஏதோ ஒரு போஸ்ட் வந்திருக்குப்பா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா நாசால இருந்து இவனுக்கு ஒர்க் பண்றதுக்கு. ஆமா இப்போ நாசாலேருந்து இது வந்திருக்கு. என்ன என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஜஸ்ட் மூவிங் அரௌண்ட் தேர் அங்கே போய் ட்ரைனிங்ல அட்டன் பண்ணுறான். ட்ரைனிங் அட்டன் பண்ணால் திடீர்னு பார்த்தா என்ன நடக்குது செவ்வாய் கிரகத்துக்கு வாட்எவர் அங்கே வந்துட்டு அவருக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்குது. இவர் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருமே அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. விண்வெளிக்கு போயிடுறாரு. விண்வெளியில் போய் தன்னோட கால் பதிச்சு அங்கே ஒரு கொடியை நட்டுட்டு திரும்பி வரப்போ அங்கே வந்து வராங்க ஒரு இந்தியன் பீயிங். இந்தியன் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்கீங்க, அதுக்கு யார் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது
யார் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்னது அப்படின்னு ரீகலெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப பிஸியாக இருந்துட்டான். அவள் செக் பண்ணி பார்த்தா அந்த ஜோசியக்கார பொண்ணு. சரி, நமக்கு ஜோசியம் சொன்ன அந்த பொண்ணு தானே நம்மளை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டது, அவளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேகமாக அப்படி ஓடுறாங்க. நன்றி சொல்ல உனக்கு வேகமாக அங்கேருந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அவர் வேகமாக இங்கே வந்து பார்க்குறாரு. பீச்சில் பார்க்குறாரு, தேடுற தேடுற யாருமே கிடைக்கல. வேறு பீச்சுக்கு போச்சு, வேறு பீச்சுக்கெலாம் அவனு போல. அந்த கரெக்டாக இவர் வந்து ஒரு இடத்துல தேடி அப்படி அலைஞ்சு அப்படி உட்கார்றப்போ அந்த பக்கத்தில் அந்த ஒரு கூண்டில் இருந்து அந்த பறவை அப்படி பறந்து வந்து அவர் பக்கத்தில் அப்படி மேலே வந்துட்டு உட்காருது. அந்த பறவை வந்து பார்த்தா அந்த வெள்ளை புறா. ஓ, அந்த வெள்ளை புறா அப்படி டேர்ன் ஓவர் பண்ணி அப்படி திரும்பிச்சு அப்படின்னா என்னோட புறாங்க அப்படின்னு இருக்கு. நீங்கள் தானே எனக்கு ஜோசியம் பார்த்தோம். முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சு வச்ச மாதிரி ஆயிடுது. என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றது. கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் டபுள் என்ஜாய் பண்ணோம். இங்க வந்ததுக்கு மறுபடியும் ரொம்ப நன்றி.